ஓடாத ஒன்றுக்கும் ஓதாவது ஒரு ஏரோப்ளைனு சும்மா இனோவேட்டிவாக ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டோல் பிளாசா பில்டிங்லாம் அந்த ஷேப் பாருங்களா, ஒரு யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏ காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தோட கல்ச்சுரல் கேபிட்டல் ஆனால் வடோதரா சிட்டியில் தான் இருக்கும். எல்லாரும் தமிழ் டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். குஜராத்தோட ரோடு பற்றி என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் முத முறையாக நானும் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே இதெல்லாம் சும்மா தரமாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. குஜராத்தில் ஒரு சில இடம்லாம் பார்க்குறதுக்கு மும்பை மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த டோல் பிளாசா பில்டிங்லாம் அந்த ஷேப் பாருங்களா, ஒரு யூனிக்காக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து ஐ ஃப்ளை. இந்த ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட் இவங்க எப்படி ரெடி பண்ணிடுறாங்கன்னா, பெங்களூர் ஏர்கிராஃப்ட் கம்பெனிலேருந்து 1.5 கோடிக்கு ஸ்கிராப்லேருந்து ஏரோப்ளைனை வாங்கி பெங்களூர்லேருந்து ஒரு பாட்டாக வடோதராவுக்கு எடுத்துகிட்டு வந்து வடோதராவில் வச்சு தான் இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொன்னோம்னா, ஓடாத ஒன்றுக்கும் ஓதாத ஒரு ஏரோப்ளைனை சும்மா இனோவேட்டிவாக ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் உலகத்திலே 9வது ஸ்கிராப் ஏரோப்ளைன்லேருந்து ரெடி பண்ண ஒரு ஏரோப்ளைன் ரெஸ்டாரண்ட். நம்மளுக்கு முதல்ல இந்த போர்டிங் கேபினுக்கு போகணும். இந்த போர்டிங் கேபினில் போய் போர்டிங் பாஸ் வாங்கணும். ட்ரஸ்ட் மீ, இது உள்ளே வந்தவொடனே நம்மளுக்கு இது ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஃபுல்லாக. இப்போ நம்மளால் இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போக முடியாதா, ஏன்னா 2 நாளாக இது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கிங் நடந்துகிட்டு தான், இன்னும் 2 நாளைக்கு இது க்ளோஸாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பஞ்சாபி, தாய், மெக்சிகன், கான்டினல், சைனீஸ், இந்த எல்லா ஃபுட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கும். பட் இப்போ நம்மளால் இங்கே வந்து சாப்பிட முடியாது, ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸாக இருக்குது. நான் இருக்கிறது வந்து மும்பையில், நான் அப்பப்போ இந்த வடோதரா சிட்டிக்கு வந்து இது வேலை விஷயமாக வருவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துனா இங்கே இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவோம். இதுதான் இந்த ஐ ஃப்ளை ரெஸ்டாரண்ட்டோட போர்டிங் பாஸு. இது வந்து நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கணும். 500 ரூபாய்க்கு வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம பில்லில் வந்து இது ரிடீம் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்தால் எல்லாருக்கும் ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கோசம் தான் இந்த போர்டிங் பாஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட இமேஜஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோன்னா, உள்ளே ஒரு 102 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் இந்த ஏரோப்ளைன் விங்ஸ்லேயும் நம்ம ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். நைட் நேரம்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடும் தாராளமாக இங்கே வரலாம், ஏன்னா பக்கத்துலேயே இந்த கிட்ஸ் கார்டன்லாம் கூட வருது, ஏன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி குயிக்காக வந்துடும்.